எப்படி இருக்கு உங்களுடைய தொகுதி நிலவரம்? கூட்டணி பலம், தமிழ்நாட்டுடைய மனநிலை, ஹிந்தி இந்துத்துவ அரசியல் வேண்டாம், தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான தேர்தல், இந்தியா எந்த திசையை நோக்கி செல்ல போகிறது என்று தீர்மானம் பண்ண வேண்டிய தேர்தல் எனக்கு தெரியும். ஒன் நேஷன் ஒன் போல்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அடிக்கடி தேர்தல் நடக்க வேண்டும். அடிக்கடி தேர்தல் நடக்கும் பொழுது தான் மக்கள் அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். மக்கள் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரியே கிடையாது, ஆனால் இது பெனல்ட்டியை போட்டு ஒரு வரியை வந்து சுமத்துறது என்பது காங்கிரஸ் கட்சியை முடக்குவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையை தான் பார்க்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் 11 கோடி ரூபா வரி போடுறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 11 கோடி நன்கொடையே வந்திருக்காது. அந்த அளவுக்கு நன்கொடையே வராத கட்சிக்கு நீங்க எப்படி போய் 11? பேன் நம்பர் தப்பா போட்டா 11 கோடி போடுவீங்களா? பாஜக வந்து அசுர பலத்தோடு வெற்றி பெற்று விட்டால் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி விடுவார்கள். நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய அரசியல் முறையே மாறிவிடும் என்று எனக்கு அச்சம் இருக்கிறது. வணக்கம் நேர்களே. பரபரப்பான தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் களம், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் 2024 சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் பரப்புரை களத்திலிருந்து இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய திரு கார்த்திக் சிதம்பரம் அவரோடு நாம் இருக்கிறோம். நிறையா விஷயங்கள் நாம் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியல் களம் எப்படி இருக்குது? உங்களுடைய தொகுதி நிலவரம் எப்படி? நீங்கள் உங்களுடைய பரப்புரையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நான் மூன்றாவது முறையாக களம் காண்கிறேன். 2014, 2019, இப்போ 2024, அதனால் மூன்றாவது முறையாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நான் சிவகங்கையிலே போட்டியிடுகிறேன். பரபரப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் காமாக தான் இருக்குது, ரொட்டீனாக தான் இருக்குது. கூட்டணி பலம், தமிழ்நாட்டுடைய மனநிலை, ஹிந்தி இந்துத்துவ அரசியல் வேண்டாம், அதோடய சாயம் நிழல் வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு காமன் கலெக்டட் தேர்தலாக தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு நல்ல வெற்றி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கும் எல்லா தொகுதிகளிலும் என்று முழுமையாக நம்புகிறேன். இப்போது ரெண்டு விஷயங்கள் சார். ஒன்று, பிரதமர் யார் பிரதமர் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதை கடந்து உங்களுடைய தொகுதி மக்களானால் என் தொகுதி என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு அடிப்படையில் எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மூன்றாவது முறையாக களம் காண்றீங்க. நீங்கள் சாதித்தது என்ன? தற்போது எதிர்பார்ப்பு எம்பிக்கு வந்து டைரக்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவரே கிடையாது. அது வந்து ஒரு பத்திரிகையாளர்கள், அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குசும்பாக கேட்கும் கேள்வியாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு எம்பி நேரடியாக எதையுமே செய்கிறது கொஞ்சம் சிரமம். நம்ம வந்து ஒரு பர்சுவேசிவ் பவர், ஒரு வந்து ஒரு லாபியிங் பவர், ஒரு அர்ஜிங் பவர் தான் இருக்குது. நேரடியாக எம்பி வந்து தன்னுடைய எம்பி நிதி, அதாவது 5 கோடி ரூபா ஆண்டு, அதுதான் 5 கோடின்னு கேட்குறதுக்கான பெரிய தொகையாக இருக்கும். ஆனால் 6 சட்டமன்ற தொகுதின்னு பார்க்கும்போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 80 லட்சம் ரூபா செலவு பண்ணலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே தமிழ்நாட்டில் 3 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அதனால் 6 சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தாக 18 கோடி ரூபா அந்த வகையிலே கொடுக்கணும். ஆனால் 5 கோடி ரூபா தான் கொடுக்குறோம். அதைத்தான் நேரடியாக பண்ண முடியும். மற்ற எல்லாமே வந்து மாநில அரசாங்கத்தின் மூலமாகவோ இல்லை மத்திய அரசு திட்டத்தை தான் கொண்டு வர முடியும். கொஞ்சம் போய் ப்ரெஷர் பண்ணலாம், லாபி பண்ணலாம், லாபி மூலமாக சில திட்டங்களை கொண்டு வரலாமே தவிர நேரடியாக தன்னிச்சையாக எம்பியால் எதையுமே வந்து அமல்படுத்த முடியாது. ஆனால் எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் 2 கல்லூரிகளை எனக்கு என் தொகுதிகளை நிறுவி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று சட்டக்கல்லூரி, 2வது வந்து வேளாண் கல்லூரி. ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் புது கேம்பஸ் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பகுதிக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து சிவகங்கையில் இருக்குது. ஆனால் சிவகங்கை டவுனில் வேலுநாச்சியார் பேரில் ஒரு விமென்ஸ் போலீஸ் அகாடமி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுனும் நடைமுறைக்கு வரலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அதுதான் என்னுடைய முதன்மையான கடமையாக இருக்கும். ஏற்கனவே வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து நம்ம ஆட்சியில் இருக்கும்போது, யூபிஏ ஆட்சியில் இருக்கும்போது ஸ்பைசஸ் பார்க் கொண்டு வந்தோம். அது இந்த அரசாங்கம் அதை வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இப்போ ரிவைவ் பண்ணி இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலமாக நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன். அது குறிப்பாக ஹெல்த் செக்டரில் ஆக்சிஜன் பிளான்ட் தேவகோட்டையில், அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்யூப்மெண்ட், ஸ்கேன் எக்யூப்மெண்ட்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பிஹெச்சிக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்கோம். எம்பி ஃபண்டை நியாயமான முறையில் எல்லா இடத்துலையும் பகிர்ந்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நம்மளை நாடி வருபவர்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் தொகுதியிலேருந்து நிறைய பேருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு மூலமாக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய என்னை வந்து நாடுறவங்களுக்கு எல்லாம் உடனடியாக அவருடைய கோரிக்கைகளை தக்க அதிகாரிகளிடம் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நீண்ட கால கோரிக்கை இல்லையா, நிறைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் தமிழ் இந்தியாவில் இப்போ இருக்கிற இந்த பிஜேபி அரசாங்கத்துடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்பீடு தான் ஃபோக்கஸ். அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஓட்டணும், அதுதான் ஃபோக்கஸ். அது வந்து ஸ்மாலர் ஸ்டேஷன்ஸ், ரூரல் பாப்புலேஷனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது.
பெரிய சென்டரை இன்னொரு பெரிய சென்டரோட கனெக்ட் பண்ணோம், அதை ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஓட்டணும். இன்னும் லெவல் அன்மேண்ட் லெவல் கிராசிங்காக நிறையா இருக்குது, அதெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்மால் ஸ்டேஷனில் ட்ரெயினை நிறுத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பேசஞ்சர் சேஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த தொகுதியுடைய கோரிக்கைகள், 43 கோரிக்கைகள் இருக்குது ரயில்வேல. அதில் வந்து நான் இது வரைக்கும் ரயில்வே ஜெனரல் மேனேஜர், ரயில்வே போர்டு, ரயில்வே மினிஸ்டர் எல்லார்ட்டையும் வச்சுட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வே ஜெனரல் மேனேஜருக்கு எந்த விதமான பவரும் கிடையாது, எல்லாமே ரயில்வே போர்டுக்கு போயிடுச்சு. அவங்க ரயில்வே போர்டோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி இன் ஸ்பீடு, ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த வந்தே பாரத் ட்ரெயினை ஓட்டணுன்றது தான் அவ்வளோதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தவிர, அவங்களுக்கு ஸ்மால் ஸ்டேஷன்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ, பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ, ஸ்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா பேசஞ்சர் சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதில் வந்து எங்களுடைய எவ்வளோ தான் நாங்கள் வந்து அதை வந்து கோரிக்கைகள் வைத்தாலும் அதை செவி சாய்ப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இப்போ நம்ம இதை தவிர்த்து பார்க்கும் பொழுது, நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே 76 விழுக்காடு வருகையை பதிவு செஞ்சுருக்கீங்களே, 24 விவாதங்களிலாம் பங்கேற்றிருக்கிறீங்க, 160 அதிகமான கேள்விகள்லாம் கேட்டுருக்கிறீங்க, அதோட நான் பட்டியலுக்கு அதெல்லாம் யாருமே பார்க்குறதே இல்லை. அது உண்மையாக சொல்லணும், இதெல்லாம் பார்லிமெண்ட்ரி டிபேட்டையோ பார்லிமெண்ட்டில் பேசுகிறதையோ ரொம்ப பேர் நோட்டீஸ் பண்ணுறதில்லை. வந்து நான் பார்லிமெண்ட்டில் பேசின சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பல, ஆனால் யாரையாவது நான் உங்களையே அவங்க ஜேர்னலிஸ்ட்டையே கூப்பிட்டு உங்களே நீங்களே சும்மா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பிஆர்எஸோட வெப்சைட்டை பார்த்து சொல்கிறீங்களே ஒழிய நான் என்ன பேசணும் உங்களுக்கே தெரியாது, யாரும் ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. அதனால் அது மூட் பாயிண்ட். ஆனால் நான் வந்து ஃபைட்டிங் மூடில் இருக்கு, ஃபைட்டிங் மூட்லேயே கிடையாது, ஒரு ஃபைட்டிங் மூட்லேயும் கிடையாது. நான் பேசின சப்ஜெக்ட்டு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் வந்து பிஆர்எஸோட வெப்சைட்டை மட்டும் பார்த்துட்டு எத்தனை டிபேட்டில் பேசியிருக்கேன்னு தான் சொல்கிறீங்க ஒழிய என்ன டிபேட்டில் பேசணும் உங்களுக்கே தெரியாது, ஏன்னா அதை அந்த டீட்டெயிலுக்கு யாரும் போகிறதே கிடையாது. நான் மைரேட் சப்ஜெக்ட்ஸில் பேசியிருக்கேன், ஸ்ட்ரே டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து அதை கேட்குறது சொல்லலாம். ஆனால் அதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக் காமிக்கிறதே கிடையாது. ஜென்ரல் பப்ளிக் நான் வந்து டெலிவரி கிக் எக்கானமியுடைய ஒர்க்கர்ஸுடைய ஃப்ளைட்டை பற்றி பேசியிருக்கிறேன், நான் வந்து ஆன்லைன் எஜுகேஷனை பற்றி பேசியிருக்கிறேன், வந்து நம்ம $150 million ரேபீஸ் வேக்சினுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அந்த நாட்டில், அதை பற்றி பேசியிருக்கேன், கீழடியை பற்றி பேசியிருக்கிறேன், அப்புறம் வந்து இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கேன். அதனால் என்ன எனக்கு ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்ஸ் மோஷனில் பல தடவை பேசியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு விசிபிள் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இன் பார்லிமெண்ட், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னுடைய கருத்தை வந்து ஆழமாக தெளிவாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். பதிவு செஞ்சிருக்கேன், பலன் கிடைத்தது அப்படின்னா, அது பலன் கிடைக்கிறதுல இப்போ வந்து நான் வந்து இப்போ ரேபீஸ் வேக்சினை பற்றி பேசினா விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கேன். நான் எப்படி பலன், நான் பேசுறதுனாலே நாளை காலையில் சட்டம் ஆகிடாது இல்லை. ஐ எம் நாட் த கவர்மெண்ட். சி ஃபஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும், பார்லிமெண்ட் இஸ் ஒன்லி த லெஜிஸ்லேச்சர், அது எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து அமல்படுத்த முடியும், அரசாங்கம் தான் சட்டம் போட்டு அமல்படுத்த முடியும், பாராளுமன்றம் அதை இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றலாம், அவர்களுக்கும் பெரும்பான்மை மூலமாக எந்த சட்டத்தை வேணால் நிறைவேற்றலாம், நம்ம கொடுக்குற சஜஷன் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் பல தடவை பேசியிருக்கேன், பல தடவை எழுதியிருக்கேன், அவங்க இந்தியாவில் வந்து $150 million நம்ம வந்து ரேபீஸ் வேக்சினில் வந்து செலவு பண்ணுறோம், வந்து 20,000 பேர் நாய்கடியால் இறந்து போகிறாங்க, நாய்கடியால் இறந்து போகிறவங்க ஒரு கணக்கு இருந்தாலும் நாய் வெரைட்டி டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகி குழியில் விழுந்து ஆக்சிடென்ட்டில் அடிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து 20 crore அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வந்து இந்த தெருநாய் பிரச்சனையை கொஞ்சம் தீர்வு காண்றதுக்கு, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபண்ட் அதை வரவேற்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் வேணும். இதில் பல தடவை பிரைம் மினிஸ்டர் இதுக்கு பலன் கிடைச்சிருக்கானா, இன்னும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலன் கிடைக்கல, அதனால் அது பலன் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். கிக் எக்கானமியை பற்றி பேசியிருக்கிறேன், ஆனால் நிறைய ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ராஜஸ்தான்லாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த டெலிவரி ஆப் மூலமாக வேலை செய்கிறவர்களுக்கு அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த டெக்னாலஜி மூலமாக நிறைய பயன் இருந்தாலும் அந்த டெக்னாலஜியில் நிறைய ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட்ஸும் நிறையா இருக்குது. அது வந்து அவங்கள வந்து அந்த டெக்னாலஜி ஸோ பவர்ஃபுல், அது வந்து ஒருத்தர் வேலைக்கு அவங்க வேலை அவங்க வந்து ஊழியர்கள் கிடையாது, ஆனால் அவங்க முழு நேரம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான சோஷியல் செக்யூரிட்டியும் கிடையாது. இதை பற்றிலாம் பேசியிருக்கேன். அதனால் நான் பேசுகிறது வந்து ஒன்று ஒரு தொகுதியுடைய கோரிக்கையை மட்டும் பேசுவது கிடையாது, நான் பேசுவது தொகுதி கோரிக்கைகளை பேசினாலும் மாநில உரிமைகளை பேசினாலும் நான் குளோபல் இஷ்யூஸாக அதாவது நேஷனல் இஷ்யூஸ் தான் நிறைய பேசியிருக்கேன் பார்லிமெண்ட்டில். எப்பவுமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதும் இதுவரை கண்டிராத தேர்தல் களம் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையில் இந்த 24 அப்படி தான் இருக்கு? கண்டிராத தேர்தல் களம்ல, ஆனால் இதில் வந்து பாஜகவோ அதோட துணை அமைப்புகளோ ஒரு அசுர பலத்தோடு வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி விடுவார்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய அரசியல் முறையே மாறிவிடும் என்று எனக்கு அச்சம் இருக்கிறது, அந்த அச்சம் இருக்கிறது. ஆனால் அந்த வெற்றியை பெறுவார்களா இல்லையா எனக்கு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அந்த வெற்றி பெறப்போகிறதில்ல. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறப்போகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2வது இடத்துல வரும். பாஜக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4th, 3rd place தான் வரப்போகுது.
பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்துத்துவா கோர் அஜெண்டா அப்படி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2-3 தினங்களுக்கு முன்னால் பாஜக மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தால் கெடலாம் வெட்டோட மாட்டாங்க. அவரோட இந்துத்துவா என்பது வட இந்திய சமஸ்கிருத மேட்தட்டு வெஜிடேரியன் இந்துத்துவா. அவர்கள் வந்து இந்த கோயிலை நம்ம கருப்பூர் கோயிலை கடா வெட்டுறது, நம்ம சேவலை நேர்த்தி கடனாக கொடுக்கறது, ஏன் சில சாமிக்கு வந்து நம்ம வந்து சுருட்டு சரக்கு கூட நம்ம படைக்கிறோம், அதெல்லாம் அவங்க பழக்கமே கிடையாது. அவங்க ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அப்பர் காஸ்ட் இந்துத்துவா, அது வெஜிடேரியன் இந்துத்துவா தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களே சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் கூட ஒரு நீங்கள் வந்து டெலிவரி வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வெஜிடேரியன் அந்த டெலிவரி பண்ணுறவர் வெஜிடேரியனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சமையல் பண்ணுற ஒரு வெஜிடேரியனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பொருள் வாங்குற கடை வெஜிடேரியனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்துத்துவாவே வந்து ஒரு நார்த் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ட், ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ் வெஜிடேரியன் இந்துத்துவா. கண்டி அவரோட இந்துத்துவா தமிழ்நாட்டில் எடுபடல. நான் போகிற ஊரெல்லாம் கேட்குறேன், கடா வெட்டுறது வேணும், ஏற்கனவே இது நடந்திருக்கே, நடக்காமல் இல்லையே. 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செல்வி ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் இதுக்கு ஒரு தடை போட்டாங்க, அதில் ஒரு பெரிய பேக்லாஷ் வந்து அதுக்கப்புறம் விட்ரா பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் பிஜேபி வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சரில் இறங்கி அவர்களுடைய வெர்ஷன் ஆஃப் இந்துத்துவாவை வந்து எல்லாருமேலையும் திணிப்பார்கள் என்று எனக்கு அச்சம் இருக்கிறது. கோயில்களையெல்லாம் அவங்க ஒரு நேஷனல் ட்ரஸ்ட், ஏற்கனவே இந்த ராமர் கோயில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டு கூடலேயே மற்ற கோயிலையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்களே, HRNC-லேருந்து கோயிலை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க ஒரு நேஷனல் ட்ரஸ்ட்டில் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே யார் வரலாம் யார் வர வேண்டாம்னு முடிவு பண்ணுவாங்க. கோயிலை சுற்றி யார் கடை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி இருக்கிற வீடுகளில் யார் வசிக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டில் போகிறதுக்கு ஒன்றும் பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. அதை வந்து மக்களிடம் எடுத்து சொல்வது என்னுடைய கடமை. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடே வந்து ரொம்ப குறிவைக்கிறாங்க. ஏன்னா பிரதமர் வந்து பெரிய அவருடைய வருகை பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. இல்லை இது வருகிறதுனால என்ன இம்பாக்ட்டு? நான் திருப்பி கேட்குறேன், பிரைம் மினிஸ்டர் இத்தனை வந்துட்டு போயிருக்காரு, என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு? ஒரு இம்பாக்ட் இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எல்லா தொகுதி எல்லா ஊருக்கும் போகலாம். அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வாச்சு. அவர் மணிப்பூருக்கு போகிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவர் நினச்சாருன்னா எந்த ஊருக்கு வேணால் போகலாம். நிறைய முறை வரார் இல்லையா, அதனால் இப்போ வரவிருக்கிறார். வரட்டும், நல்லா வரட்டும். நம்ம ஊரை வந்து சாப்பிட்டோம், நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டோம், நம்ம ஊர் கோயிலுக்கு போட்டோம், நம்ம ஊர் கலாச்சாரத்தை பார்க்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா. பிரைம் மினிஸ்டர் வந்து எங்கே நிலவக்கூடிய எதிர்ப்பு தான் அது காரணம் புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது. 2 மாதம் நீங்கள் தேர்தலில் ஷெட்யூலை போட்டாச்சு. அவருக்கு ட்ராவல் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறவர், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாளில் தேர்தல் ஏன் நடத்த வேண்டியதானே? அப்புறம் எத்தனை வராருன்னு பார்ப்போம். இது வந்து அவருடைய டூர் ப்ரோக்ராமுக்கு கன்வீனியன்ஸாக ஷெட்யூல் வச்சுருக்கீங்க, வராரு. எனக்கும் தனிப்பை எனக்கும் ஒரு தனிப்பிளே ஆகாது அப்படின்னு என்ன வந்துட்டு போகிறதுனால ஒரு ரேலியில் என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. எனக்கு ஒரு பிளானை கொடுத்து எனக்கும் அந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் கொடுத்து நானும் இந்தியா முழுக்க சுற்றிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு தான் நிறைய முறை வராரு. அதுதான் அதனால குறிப்பிட்ட மாநிலத்துக்கு வரதே கிடையாது. 4 தடவை வரப்போறாரு 19 தேதி வரைக்கும், மற்ற மாநிலத்துக்கு போவார். அது ஷெட்யூல் அப்படி இருக்குது. 2 மாதம் தேர்தல் உடைய ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறீங்கன்னா அதுக்கு டைம் இருக்குது போகிறதுக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாள் தேர்தல்லாம் வராருன்னு பார்ப்போம். 19 தேதி ஏப்ரலுக்கு அப்புறம் எத்தனை முறை வராருன்னா ஸ்கோர் வச்சு சொல்லுங்கள். இந்த தேர்தல் நெருக்கத்தில் கூட காங்கிரஸை வந்து குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்கொடையே வந்திருக்காது. அந்த அளவுக்கு நன்கொடையே வராத கட்சிக்கு நீங்கள் எப்படி இப்போ 11 பேன் நம்பர் தப்பாக போட்டால் 11 கோடி போடுவீங்களா? இப்போ நான் நீ கேள்விப்பட்டேன், 2 ரீஜனல் பார்ட்டி மேலே ஏதாவது அது மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. எதுவும் தெரியல, எனக்கு தெரியும். அவங்களுக்கு எதிர்பார்க்குற கட்சி மேலே தான் இந்த மாதிரி காங்கிரஸை முடிக்க விட முடியுமா? முடிக்க விட முடியும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பீப்புள்ஸ் பார்ட்டி, இது அதனால் கீழே இருந்து வரும். ஆனால் ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏஐசிசி ட்ரெஷரர் தான் கேட்கணும், ஆனால் டெஃபினெட்லி டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். முடக்கிறதுக்கு ஒரு இம்மொபிலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறதாங்க. ஒரு புறத்தில் வருமான வரித்துறை, மறுபுறத்தில் அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் மீது கண்டிப்பாக எல்லாம் எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே கொலாப்ஸ் தான். எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலாக நடந்து கொள்வது தான் சொன்னேன். இந்த ஒரு போட்டியில் அம்பையரே செட்டிங் பண்ணுற மாதிரி இது. தேர்தல் முடிவுகளை இது பாதிக்கும், அதெல்லாம் முடிவுகளை எல்லாம் பாதிக்காது. சிரமப்படுத்துகிறாங்க, இந்த களத்தில் இருக்கவங்கள சிரமப்படுத்துகிறாங்க. மக்கள் தீர்ப்பு ஆனால் அது வெளிப்படையாக இருக்கும். எந்த வகையில் இருக்கும்னு எனக்கு மற்ற மாநிலத்தில் எப்படி இருக்கும் தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் தெளிவாக எனக்கு தெரியும்.
பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியாக இருக்குமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டிய தேர்தல். ஒன் நேஷன் ஒன் போல்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அடிக்கடி தேர்தல் நடக்க வேண்டும், ஒரே நேரத்தில் எல்லா தேர்தலும் நடக்கக்கூடாது. அடிக்கடி தேர்தல் நடக்கும் பொழுது தான் மக்கள் அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், மக்கள் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அஞ்சு வருஷத்துக்கு தான் தேர்தல் நடக்க போகுதுன்னா அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்பை எந்த விதத்திலையுமே தெரிவிக்க முடியாது. அதனால் அடிக்கடி தேர்தல் நடக்கிறது அவர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு டைமில் தேர்தல் நடக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இவங்க டீலிமிட்டேஷன் 26 அப்புறம் பண்ணி பாப்புலேஷன் படி பார்லிமெண்ட்ரி சீட்ஸை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற வெயிட்டேஜ்னும் குறைஞ்சி போயிடும். இப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு ரூபா கொடுத்தா 29 பைசா தான் வருது நமக்கு வரிப்பணம். இன்னும் அவங்க இன்னும் பார்லிமெண்ட்ரி வெயிட்டேஜை குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் அதை குறைச்சிருவாங்க, இன்னும் இர்ரெலவெண்ட் ஆகிடுவோம். அதனால் ஐ எம் வெரி வரிட் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் த சவுத். ஐ எம் பர்டிகுலர்லி வரிட் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு. அரசியல் கடந்து தமிழ்நாட்டுடைய ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஒரு 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 அட்டானமி எல்லாமே எனக்கு வந்து ஒரு வரிடர் வெரி வருட போட்டு. நன்றி சார், உங்களுடைய பங்கேற்பு கருத்து பகிர்ந்து கொண்டு நன்றி. நன்றி நேர்களே, இந்தியா கூட்டணியின் மற்றும் ஒரு வேட்பாளருடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.